சூப்பர் மோட்டோ மோட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ மேக்ஸிமம் 390 போற நிறைய பேர் வந்து நினைச்சிருக்க, அது வந்துட்டு ஒரு பியூட்டலிசம், எனக்கு அதோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியுமா, அப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்துட்டு ஒரு அண்டர் பவரும் இல்லை, ஒரு ஓவர் பவரும் இல்லை, ஆனால் ரெண்டு சைடையுமே டேக்கிள் பண்ணி மிடில் நின்று வேலை கட்டுற ஒரு வண்டி தான் இன்னும் நம்ம கையில் இருக்குது. அதாவது கேடிஎம் டியூக் 250 BS6. PS4 வெர்ஷனும் உண்டு, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல, கிடைச்சா ஐ வில் பி டூயிங். ஸோ இதோட ஒரு கம்ப்ளீட் ரைடு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ நம்ம கடைசி வர பாருங்கள். ஸோ லுக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட். அதாவது PS4ல நீங்கள் எந்த ஒரு ஹெட்லைட்டை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்துட்டு டியூக் 200க்கு இருக்க ஒரு ஹெட்லைட் தான், அப்போது டியூக் 250க்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு ஒரு ரீசன்னாலேயோ தெரியாது, கேடிஎம் வந்துட்டு 390க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் லைக் குவிக் ஷிஃப்டர் அதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் ப்ரீமியம் ஆக்கிட்டு 390 ஹெட்லைட்டை வந்துட்டு 250க்கு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் 250 ஹெட்லைட் வந்துட்டு 200, அப்புறம் 125க்கு அப்படி வந்துட்டு ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த அப்டேட்டில் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பிகாஸ் 390 வந்துட்டு நம்ம அவ்வளோ ஒரு லெவலில் வச்சுருக்க ஒரு வண்டிக்கு எல்லாமே அது வந்துட்டு அந்த வண்டியில் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஒரு தாட் உள்ள ஒரு மனுஷனாக்கு நான். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட் இருக்கும். ஸோ தாட் இருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் என்னோட அப்படி ஒரு தாட்னா அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் தப்பாக சொல்ல மாட்டேன், பிகாஸ் இப்போ ஒரு ஆளுக்கு 390 அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு ஆள் தான் வந்துட்டு 250 எடுப்பாங்க, இல்லை ஒரு 200 எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தில் வரமோ, இப்போ 250 390 ஹெட்லைட், அந்த ஒரு ஹெட்லைட்டுக்கு வந்து அந்த 6-pack ஹெட்லைட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வேல்யூ உண்டு. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வரமோ, ஈவன் நானாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு இந்த 390 ஹெட்லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண தான் செய்வேன். ஈவன் நீங்கள் வந்துட்டு என்னோடய டியூக் 200 வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு 390 ஹெட்லைட்டை தான் அந்த ஓனர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலனா லிங்க் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணுங்கள், ஐடேபை யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேஞ்சஸ்ன்னு வரமோ, இந்த ஹெட்லைட் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய ஹைலைட். அண்ட் இனி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, கேடிஎம் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வந்துட்டு புதுசாக சேஞ்ச் பண்ணாங்க, அதாவது க்ரே ப்ளஸ் ஆரஞ்ச், அப்புறம் இனியும் ஒரு கலர் உண்டு. ஸோ இந்த க்ரேயும் இந்த ஆரஞ்சும் வந்துட்டு நல்லா மேட்ச் ஆகுது, ஈவன் அந்த ஃப்ரேமில் கூட அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்போ மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்துட்டு 390 மாதிரி இருந்தாலும் வெயிட்டிங் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இதில் எல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் உண்டு. டியூக் 200 இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், வெயிட் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகுது. அந்த வண்டியை நான் ஓட்டிகிட்டு இதை வந்து ஓட்டமோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எடுத்த உடனே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுலேருந்து இது அதுக்கும் இதுக்கு என்ன மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்னா பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்துட்டு ஹெட்லைட்டு, அண்ட் இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு அதுக்கு குட்டியாக இருக்கும், இதுக்கு கொஞ்சம் கூட வைடாக இருக்கும். ஸோ நம்ம ஹைட்டானவங்க இல்லை ப்ராடான ஷோல்டர் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி உள்ள ஆளுக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்ஜின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் சைட்லேருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் வந்து கொண்டு வரல, BS4ல என்ன இப்போ பவர் இருக்கோ சேம் ஒரு பவரை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வண்டி வந்துட்டு 3 kg ஏறி இருக்குது. அது ஏன் ஏறிச்சுன்னா அல்லனா பார்த்தீங்கன்னா இந்த வழியாக, அதாவது அந்த சைடு வழியாக இது வழியாக தான் நம்ம எக்ஸாஸ்ட் பைப் வந்து வந்துட்டு இருந்துச்சு, அதாவது பென்ட் பைப்பு. இப்போ வந்துட்டு ரீரூட் பண்ணாங்க கீழோடி. ஸோ கேட்கோனெல்லாம் வச்சுருக்கனால வண்டியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு, நியர்லி 151 cm ஏதோ ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு பில்லியனை வச்சு நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோன்னா கொஞ்சம் பில்லியன் வந்து வெயிட் கூடனாலனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேரளா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பற்றி தெரியல, பிகாஸ் அங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தான் நல்ல பெருசாக ஆளுக்கு சைஸ்லலாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கண்டிப்பாக இடிக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்படனா இடித்தாலும் அதுக்குன்னு ஒரு அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு மெட்டல் பீஸ் வந்து இன்ஜின்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து என்ன இடியாக இருந்தாலும் அதுதான் வந்துட்டு அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்டை நான் காட்டி தந்துட்டு நான் வண்டியில் யாரையும் வந்து பேசலாம். ஸோ ஒரு 7000 RPM எல்லாம் தாண்டமோ வேறு லெவலில் நின்று தேளங்கும் இந்த சவுண்டு. ஸோ வண்டியில் யார் இருந்துகிட்டே பேசலாம். ஸோ இட்ஸ் ஃபீல்லெஸ்,
எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரெண்டு காலுமே பிளான்டட் ஃபுட்ஸ். நான் வந்துட்டு ஒரு 6 feet, ஈவன் என்னோடய சோல் வந்துட்டு நியர்லி ஒரு 2-3-4 centimeter கிட்டே இருக்கும், அதனாலேயே இருக்கும். இல்லைன்னா ஃப்ரெண்டு மட்டும் பாதி ஃபுட் வந்துட்டு ப்ளேஸ் ஆகி இருக்கமாக இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ரெண்டு காலையும் வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியுது. ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேமாக 200-390 பார்க்குற அதே ஒரு கெப்பாசிட்டி, தேட் இஸ் 3.5 liters கெப்பாசிட்டி. ஸோ நல்ல ஒரு கெப்பாசிட்டி. அண்ட் டேங்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த 250-390 இந்த 200, இதுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்லேயும் சரி இதே மாதிரி டேங்க் இதே மாதிரி விஷயங்களில் வந்துட்டு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைடரான சீட்டு, ரைடிங் போஸ்டரை வச்சுட்டு, அதாவது இந்த சீட்டை வச்சு இப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல அப்ரைட்டாக இருந்து ஓட்டணும்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் யாரும் இருந்தால் போதும். இதே ஒரு ரேசிங்காக இருக்கணும்னா கொஞ்சம் கூட பேக்கில் யாரும் இருக்குந்தான் போதும். டூரிங் கம்ஃபர்டபுளானு கேட்டிங்கன்னா, டூரிங் வந்து கம்ஃபர்டபுள் தான், எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்டு குறைஞ்சவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த கொஞ்சம் கூட ஃபார்வேர்டில் லீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டூரிங்க்கு நீங்கள் இப்போ டூரிங்க்கு ஏற்ற மாதிரி இதோட ஹேண்டில் பாஸோ இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளினாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் வந்துட்டு இனி ஒரு விஷயம் உங்களுக்கு காமிச்சு தரணும்னு நினச்சேன், ஒரு குவாலிட்டியான கேப் ரயில், அதாவது ஸ்பிட்டடான ஒரு கேப் ரயிலாகும். இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு ஒரு கேப் ரயில் வைக்கணுன்னெல்லாம் இல்லை, பிகாஸ் நிறைய கேப் ரயில் வந்துட்டு இதில் யாரும் இருக்கும். அப்போ பில்லியனுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருந்தாலும் அவங்களோட இது வந்துட்டு இதில் தட்டுற மாதிரி இருக்குது, இது நல்ல வைடாக வருதுனால நமக்கு வந்துட்டு பிடிக்கதும் சரி இருக்கதும் சரி கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டூரிங்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சீட்டு தான் வேணும், அதாவது ஒரு ஜெல் சீட் இல்லைன்னா ஒரு ஏர் சீட்டு இதே மாதிரி தான் வேணும். சீட்டு வந்துட்டு நல்ல வைடு, அதாவது ரைடர் சோலோவெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு டூரிங் கான்செப்டில் எடுக்கிறீங்கன்னா, ஏன் டூரிங் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு 390 பர்ச்சேஸ் பண்ணக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, பட் அந்த ஒரு கான்செப்டில் அதோட மைலேஜ் அப்புறம் அதோட பவர் எல்லாம் நிறைய பேருக்கு ஒரு பிகினராக உள்ளே வரமோ கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்த்தான வண்டி. ஸோ வண்டியில் அறிந்துட்டு பேசலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம கேடிஎம் வந்துட்டு சேல்ஸில் வந்தப்பிலே இருந்த ஒரு சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இப்போ தான் ஆசிக்கு வந்துட்டு அவங்க மற்ற டிஎஃப்டி அப்புறம் எல்சிடியில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளாம் அதே ஒரு சேம் அப்டேட்டை இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சூப்பர் மோட்டோ மோட், நம்ம டியூக் 200 வந்துட்டு இல்லை, இதில் வந்துட்டு அந்த மோட் இருக்குது. ஸோ அதை எப்படி மாற்றணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ கெல் சுவிட்சை வந்து ஆன் பண்ணியாச்சு, ஜஸ்ட் லைக் லோ ஃபியூவல் மோடு, அப்புறம் ஃபியூவல் ரேஞ்சு, தென் ஆவரேஜ் ட்ரிப்பு இன்னும் இருக்குது ரோடு. ஸோ இந்த ரோடு மோடில் இருந்தேன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து ஆனில் தான் இருக்கும், அது ரெண்டு டியூவல் சேனல் ஏபிஎஸும் வந்து ஆனில் தான் இருக்கும். இதை நீங்கள் இப்படி ஒருக்கா கீப் ப்ரெஸ்ஸிங் அந்த செட்டை வந்து இறக்கி பிடிச்சிங்கன்னா அப்புறம் அதே சொல்லும் ரிலீஸ் பட்டன், சூப்பர் மோட்டோ மோடு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த சூப்பர் மோட்டோ மோடுக்கு ஒரு மீனிங் என்னதுன்னா, உங்களோட ஃப்ரெண்டில் மட்டும் ஏபிஎஸ் வந்து ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃப் ரோடிங் இதே மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து வண்டி ஆஃப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீலி ஒரு ஸ்டாப்பி அடிக்கமோ உங்களுக்கு அந்த ஒரு ஏபிஎஸோட அந்த ஒரு சீன் வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷனுன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இதில் வந்துட்டு நிறைய அட்வான்டேஜ் கூட இருக்குது. ஸோ நான் இப்போ சூப்பர் மோட்டோ மோடை வந்து ஆன் பண்ணிகிட்ருக்கேன், நமக்கு இங்கே ஆஃப் ரோடிங் இதே மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ அதை ஆஃப் பண்ணணும்னா சேம் ஒரு கூட ப்ரெஸ் பண்ணணும், சூப்பர் மோட்டோ மோடும் வந்து மாறியாச்சு ரோட். அப்புறம் எல்லாம் பேசிக்கான ஜஸ்ட் லைக் வண்டியோட ஹீட்டு, அப்புறம் ஃபியூவல் காஜு, தென் ஒரு டேக்கோமீட்டர், கியர் இண்டிகேட்டர், அப்புறம் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு மிச்ச எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு டியூக்கில் பார்க்குற 390 200 பார்க்குற சேம் விஷயந்தான். 390 கொஞ்சம் கூட நமக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை யூஸ் பண்ணக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுவிட்சஸ் கூட இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். ஸோ நம்ம ஓட்டிகிட்டே பேசலாம். ஸோ நான் உங்களுக்கு பவர் அவுட்புட்டை காட்டித்தரலாம்னு நினச்சேன், பட் இது நடக்கிறது போல் இல்லை, பிகாஸ் யாரோ வண்டி ஓட்டி படிச்சுட்டு இருக்காங்க. திஸ் இஸ் கூல், திஸ் மான்சூர் இஸ் கூல்.
எனக்கு ஒரு 200 ஓட்டிட்டு அந்த ஒரு ஃபீல்டில் நான் ஓட்டமோ எனக்கு அந்த ரோடு ப்ரெசன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதாவது டயரோட கிரிப் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஈவன் இது அதாவது இந்தியன் மேனுஃபேக்சராக தான் இருக்கும். நமக்கு வந்துட்டு இப்போது இம்போர்ட்டட் டயர்ஸ் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்களே, ஸோ அதனால் MRF-ஓட F1 நினைக்கிறேன். நான் வந்துட்டு வண்டி அவ்வளோ தூரம் ஓடி இருக்காது, ஃபஸ்ட் சர்வீஸ் சம்திங் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்துட்டு டயர் சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த நல்ல ஒரு கிரிப்பாக ஃபீல் ஆகுது. அது நீங்கள் யாரை இருந்தீங்கன்னா தெரியும், 390 மாதிரி அந்த ஒரு பவர் இல்லை, இருந்தாலும் அதில் வந்து ஒரு 90-80% அந்த ஒரு இன்ஷியல் ஆக்சிலரேஷன் இருக்குமே, ஸோ அந்த ஒரு சேம் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு குண்டு குழியால் பாயசம் நிறைஞ்ச ஒரு ரோட்டில் எடுத்துகிட்டு வந்ததுனால நமக்கு வந்துட்டு சஸ்பென்ஷனை பற்றி சொல்ல முடியுது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா BS4-லேருந்தே பெரிய ஒரு சேஞ்சுமே கொண்டுடலாம். ஆனால் பேக் மட்டும் நமக்கு மோனோ ஸ்டாக் மட்டும் ஒரு 10-step அட்ஜஸ்டபிளில் இருக்குது. இந்த 10-step அட்ஜஸ்டபிள் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். என்னதுன்னா நீங்கள் இப்போ ஒரு பில்லியனை வச்சு ரைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஸ்பீடு பிரேக்கரில் இல்லைன்னா வண்டி கீழே தட்டி தட்டி இருக்கும். அது தட்டாமல் அதே ஸ்டெப்பில் வச்சு நீங்கள் ஓட்டலாம். அதாவது ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறமலும் கிராஸில் வண்டி ஏற்றணும். ஜஸ்ட் லைக் நம்ம சூப்பர் கிராஸ் எல்லாம் அப்படி தான் இந்தியாவில் சர்வே ஆகிட்டு இருக்கு, கிராஸில் ஏற்றுவாங்க. ஸோ கிராஸில் ஏற்றப்போ நம்ம டயர் வந்துட்டு கிராஸில் ஏறதுனால அது வந்துட்டு அந்த கீழே உள்ள இது வந்து தட்டாது. ஸோ அதே மாதிரி ஏற்றணும். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட ஸ்டிஃப் ஆகணும். ஸோ ஸ்டிஃப் ஆகுமோ அது வந்துட்டு ஹைட் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல ரோடு கிடச்சுனா நான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த டெலிவரி எப்படி இருக்குன்னு காமிச்சு தரேன். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதை விடைக்கும், அதாவது நான் 200 ஓட்டிட்டு ஓட்டமோ எனக்கு வந்துட்டு ஹேண்டில் பாஸ் வந்துட்டு நல்ல வைடராக இருக்குது. எனக்கு வைடராக இருக்கனால எனக்கு வந்துட்டு நல்ல ரிலாக்ஸாக வண்டியை இது பண்ண முடியுது. அதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நமக்கு ஃபீல் ஆகுமே அந்த வண்டியில் இருந்துட்டு கொஞ்சம் வைடாக இருக்கமோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ சேம் ஹேண்டில் பாரை வந்துட்டு நீங்கள் அங்கேயும் போடலாம், ஆனால் பெட்டர் ஒரு 250 போகிறது தான் நல்லா இருக்கும். ஸோ இதோட பிரேக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு விஷயமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்டு வந்துட்டு வேறு லெவல் ரைட்டு, ஃப்ரெண்டும் பேக்கும் அது சூப்பர் மோட்டோ மோடு கொண்டு வந்ததுனால வண்டியோட ஒரு பிரேக்ஸை இன்னும் அவங்க கேர் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர் மோட்டோ மோடு வந்ததுனால நான் வந்துட்டு எப்போ இறங்கினாலும் மழை அடிக்குது. என்ன நான் தப்பு பண்ணேன்னு தெரியல, நான் எப்போ வண்டி ஒரு ரிவ்யூ எடுத்துட்டு நான் வெளியே இறங்கினாலும் இட்ஸ் ரெய்னி. அதாவது நான் இன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்தப்பளும் மழை அடிச்சிது. ஸோ நான் லேட் ஆகாமல் இன்னைக்கு நேரமே தான் வந்தேன், அதாவது நியர்லி 1 hour முன்னாடி தான் வந்தேன். ஸ்டில் அப்போ இல்லை இப்போ வந்து மழை அடிக்குது. ஸோ இந்த ஒரு வண்டியோட கிளச் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பேட், அதாவது நல்ல லூஸும் இல்லை நல்ல டைட்டும் இல்லை, ஒரு மாடரேட்டாக இருக்குது. சிட்டி யூஸ்னா சிலப்போ நமக்கு சின்னதாக வலிக்க சான்ஸ் இருக்குது, மற்றபடி ஹைவேக்குன்னா இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு அடுத்து ஒரு அட்வான்டேஜ் ஃபீல் ஆகுது பார்த்திங்கன்னா இப்போ அந்த டிசைன் சேஞ்சை கொண்டு வந்த பிறகு இந்த டேங்கை வந்துட்டு ஹைட்டானவங்களுக்கு சரி நல்ல ஹக் பண்ண முடியும். யாருக்காக இருந்தாலும் சரி அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகும் இந்த டிசைன் சேஞ்சில். பழைய மாடலில் வந்துட்டு கொஞ்சம் கட்டையாக இருக்கவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு கால் இப்படி வெளியே கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வண்டியோட நம்ம ஒரு கார்னரிங்களை இப்படி வளைக்கிறோம் அப்படின்னா எனக்கு வண்டியோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து போயிடும், நீங்கள் வேணா வண்டி போயிடும் நீங்கள் கீழே விழுந்து கிடப்பீங்கன்னு. ஸோ அந்த ஒரு இதை பச்சு பார்க்கமோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு இது நல்லா வண்டி ஹக் பண்ணலாம் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு அப்போ க்ரியேட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு இன்ஷியல் ஆக்சலரேஷனை மட்டும் காட்டித்தரட்டா. ஓகே, நான் வந்துட்டு இன்னும் 2 கியர் இருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு 4-way எப்போ ரெடியாகும்னு காத்துட்டு இருக்க ஒரு ஆள் நானும் கூட தான். பிகாஸ் ஊரில் வந்துட்டு வண்டி கிடைக்கமோ நமக்கு ஒரு சிட்டின்னா எப்படி ஒரு 4-way இருந்து தானே இருக்கும். இங்கே வந்துட்டு 4-way வேலை முடியுதுன்னு சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் முடியலை. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு முடிவை பார்ப்போம். இன்சியல் ஆக்சலரேஷன் அதாவது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஈவன் இது வந்துட்டு ஒரு ரைட் பை ஒயர் சிஸ்டம் கூட இல்லை, 390 மாதிரி கூட இல்லை. அந்த ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கியரிங் வந்து சொல்லணும்னா நல்ல ஸ்மூத் அண்ட் ஒரு கம்ஃபர்டபுள், அதாவது ஒவ்வொரு பஞ்சுக்கும் வந்துட்டு நீட்டாக தெரியுது, அந்த ஒரு லேக் இல்லை இடையில. சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபால்ஸ் நியூட்ரல்லாம் வளர்க்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு KTM சைட்லேருந்து இது வரைக்கும் அது வந்துட்டு அவ்வளோ பெருசாக விழுந்தது இல்லை, ஆனால் NS-ல வந்துட்டு சரபரான்னு விழும்.
ஸோ அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சஸ்பென்ஷனை வந்து சொல்லி ஆகணும். வேறு லெவல் நீட்டான ஒரு சஸ்பென்ஷன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அண்ட் இனி ஒரு விஷயம் வந்தீங்கன்னா, டூரிங் கான்செப்டில் நிறைய பேர் வந்துட்டு 250 வந்து பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80 போகும்போது உங்களுக்கு வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட் வந்துட்டு நல்லா அடிக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் ஒரு வைசர் வந்து ஃபிக் பண்ணிங்கன்னா நியர்லி ஒரு 100-110 வந்துட்டு ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஒரு 100-110 நீட்டாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லா டிப்பாக இருக்குது. ஒரு 7000 RPM தாண்டினா தான் ஹெல்மெட்டுக்குள்ளாடி தெரியுது. நான் ஹெல்மெட் போட்டிருக்கமோ விண்ட் நாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நிறைய வண்டியோட எக்ஸாஸ்ட் நோய்ஸ் வந்துட்டு எனக்கு காது வழியாக கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஸ்டில் நான் மஃப்ளரை கலத்துறேன்னா கிளிக்கும் காதை. ஸோ இந்த வண்டி இப்போ யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேக்ஸிமம் 390 போகிற நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கா, அது வந்துட்டு ஒரு ப்யூட்டலிசம், எனக்கு அதோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியுமா, அப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு பிகினராக போகிறவங்களுக்கு அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பயம் தான் க்ரியேட் பண்ணோம். ஆனாலும் ஸ்டில் உங்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருந்தேன்னா நீங்கள் எந்த ஒரு வண்டியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், அது வந்துட்டு தப்பே இல்லை. ஸோ ஸ்டில் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் முடித்து ஒரு 18 வயசு கழிஞ்சு ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு வண்டி எடுக்கலாம்னு அப்படி ஒரு பிளானில் இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டிலேருந்து அப்கிரேட் ஆகுறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு Duke 200, அதாவது KTM சைடு வரீங்கன்னா ஒரு Duke 200 உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஈவன் ஒரு 18 வயசு கழிஞ்சும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டோட ஒரு 200cc வண்டி வந்து ஓட்டிகிட்ருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 200cc வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு அண்டர் பவராக ஃபீல் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர் பவருக்கு போக முடியாது. இப்போ ஒரு 390 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ், எனக்கு வந்துட்டு அதை விடக்கே கம்மியாக ஒரு வண்டி எடுக்கணும், ஸ்டில் ஐ நீட் அந்த ஒரு 250cc இருக்கணும், அந்த ஒரு பவரும் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து 250. எப்படி சொல்லணும்னா, இந்தியாவில் வந்துட்டு ஒரு நல்ல, அதாவது 250 வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஆட்டி படைச்சிட்ருக்க ஒரு வண்டி கேட்டிங்கன்னா அது இந்த 250 தான். பெர்ஃபார்மன்ஸ் சைடில் இதோட ஒரு சேம் இன்ஜின் தான் வந்துட்டு டாமினரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பார்க் ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக்ஸ் அப்புறம் டியூனிங்லாம் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். அண்ட் இனி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹுஸ்க்கு வருமா. ஸோ இதோட ஒரு சேம் இன்ஜின் தான் அதுலேயும் வந்துட்டு வருது. ஸோ அதில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸ்டில் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு 3-4 வண்டியில் வந்துட்டு இதோட சேம் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்கன்னா இதோட இன்ஜின் வந்துட்டு என்ன ரிஃபைண்டாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர் பவராக தெரியாதுன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 250cc வந்து அவசியம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வண்டியை வந்து தைரியமாக எடுக்கலாம். ஒரு 390 அளவுக்கு உங்களால் அப்டேட் ஆக முடியலைன்னா, ஸோ இந்த ஒரு வண்டியோட ஒரு மைலேஜ் இதே மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்டியில் ஒரு 30-32 அந்த ஒரு ரேஞ்சில் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஈவன் ஒரு ஹைவேஸ்னால் ஒரு 35 வரை கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் போயிருக்காங்க நிறைய பேர். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஓடுறதை பொறுத்து, உங்கள் ரைடிங் ஸ்டைல் அப்புறம் உங்களோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி விஷயங்கள். ஸோ வண்டியில் வந்துட்டு வைப்ரேஷன் இருக்கான்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எஸ் வைப்ரேஷன் இருக்குது. அதாவது ஒரு 7000 RPM நீங்கள் தாண்டமோ, இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் வந்து உங்களுக்கு காமிச்சு தந்தேனே. ஸோ அந்த ட்ராகில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஃபுட் பேக்கில் தான் அடிக்குது. அண்ட் செகண்ட் வந்துட்டு ஹேண்டில் பாஸ், அதாவது ஹேண்டில் பாஸில் வந்துட்டு வெயிட் வந்து ஆட் பண்ணியிருக்கனால வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். சீட்டில் அடித்த பிறகு தான் அந்த வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி அப்படியே தொடங்கிட்டு வருது. ஹீட்டிங் கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ரெய்னி சீசன், ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹீட் அடிக்குது இல்லை. நான் ஷூ வேறு போட்டிருக்கேன், ஸோ அது வந்துட்டு பெருசாக தெரியல. பூட்டு போட்டால் சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரிய வச்சு சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்துட்டு ரெய்னி சீசன்னால இப்போவும் மழை அடிச்சு தான் இருக்குது. ஸ்டில் நல்ல மழை இல்லை. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோவை. ஸோ ஏதாச்சும் கேமராவில் ஏதாச்சும் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா KTM 200, 250, 390 எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் மிரர். ஒரு வைடான மிரர், அதாவது குட்டியாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும். நிறைய பேர் வேறு வண்டிகளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மிரர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மிரர்ஸ் தான். இது வந்துட்டு எனக்கும் நல்லா பிடிக்கும். அதாவது அதோட டிசைனும் சரி அதோட யூஸும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோட அந்த வீடியோ வந்து முடியுது. எப்போது சொல்கிற மாதிரி, see you in the next video. Until then, bye-bye.